அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொடுவானம் கிரியேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், பிரஸ் பெல் ஐகான். நாம இன்னைக்கு இந்த மாதிரி மெடிசன் பாட்டில், டானிக் பாட்டில் வச்சு அழகான ஃப்ளவர் வாஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டிலில் இந்த மாதிரி ஒயிட் க்ளூ கம் வச்சுட்டு நாம் இந்த உள்ளன் த்ரெட்டை அப்படியே சுற்றி விட போகிறோம். நான் பிங்க் கலர் எடுத்து சுற்றி விடுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சுற்றிக்கோங்க. நாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மருந்து பாட்டில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு வீட்டுக்கு உபயோகமான அழகு பொருள் செய்கிறது ரொம்ப வீட்டுக்கும் பயனுடையதாக இருக்கும், நமக்கும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கலராகவும் சுற்றி விடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் யூஸ் பண்ணி நான் இதை சுற்றி விட போகிறேன். ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது தெரியும். பாருங்க, ஒரு மூணு லைன் ஆஃப் ஒயிட் சுற்றிட்டு, அடுத்து க்ரீன், அடுத்து திரும்பவும் ஒரு மூணு லைன் ஆஃப் ஒயிட் சுற்றிட்டு, அதுக்கடுத்து பிங்க்கு சுற்றி விட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் ஒர்க்கை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அந்த கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை சுற்றி விடுறது தான் ரொம்ப ஈஸிங்க. இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நிறைய எதுவும் செலவு கூட இல்லைங்க. கொஞ்சம் கம்மும் கொஞ்சம் உள்ளன் த்ரெட் இருந்தால் போதுங்க, இதை செய்து முடிச்சிடலாம். இந்த த்ரெட்டை சுற்றி முடித்து அப்படியேவும் நம்ம ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணலாம். இல்லை மேலே உங்கள்கிட்ட ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது டெக்கரேட் கூட பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், த்ரெட்டு எல்லாமே சுற்றி முடித்தாச்சு, ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியேவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு மேலே நான் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பூலப்பை வரும் இல்லைங்களா, அதில் கட் பண்ண ஃப்ளவர்ஸ் தான் இதை அப்படியே நான் வந்து கம் வச்சு ஒட்டி விட போகிறேன். ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூக்களை ஸ்ட்ராங்காக ஒட்டணுன்றதுக்காக நான் பெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டுறேங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் மேலே இது மாதிரி தான் டெக்கரேட் பண்ணணும்னு இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இருந்தால் அதை கூட வச்சு நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். முத்து, இந்த மணி, பீட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எங்கிட்ட இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பூ ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் இது மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதில் வைக்கிற பூக்கொத்து வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.